அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்குடன். நமது சேனலில் இன்று நான் பார்ப்பது தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றிய ஒரு. ஆம், தேசிய கீதம் ஜனகணமன பாடும்பொழுது எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அறிவுறுத்திய போது அதெல்லாம் முடியாது என்று சொன்னவர்கள் இன்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு திடீரென்று தமிழ்த்தாய் பற்று எப்படி வந்தது, அதை மதிக்க வேண்டும் என்று எப்படி தோன்றியது என்பதெல்லாம் நிறைய ஒரு சந்தேகம்தான். இவர்களுடைய கூட இருப்பவர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னொரு சந்தேகம். இருந்தாலும் நான் எங்கு பயணப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எங்கே தேசிய கீதம் பாடப்படுகின்றதோ, எங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகின்றதோ, அந்த இடத்திலே நின்று அதற்கு மரியாதை செலுத்தி விட்டு போவது எனக்கு பழக்கம். ஆகவே தேசிய கீதத்தை பற்றியும் தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது என்பதனால் நான் பேசுகின்றேன். முதல்ல உண்மையான தேசிய கீதம் மனோன்மணியம் சுந்தரனார், சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, அதை முதல்ல கேட்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் வரத கண்டமிதில் திட்டிகனமும் ஆதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தத்த சிறு திரை நுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே பல்லுயிரும் பல உலகும் இருக்கும். இதில் புதியதாக சில வரிகளை பாடியிருக்கின்றார்கள், என்னடா என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். அப்படிதானே, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வரிகள் வேற வருது இல்லையா. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் முன்னுதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் உயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துவதுமே. இது அந்த பாடல்ல இடையில வரக்கூடிய பல்லுயிரும் பல உலகும் படைத்தளைத்து முதல் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவுன் என்கின்ற அந்த வரி ஐந்து வரிகள் கட் பண்ணிட்டாங்க, சென்சார் பண்ணிட்டாங்க. எதற்கு சென்சார் பண்ணாங்க என்று கேட்டால், திராவிடர்கள் சென்சார் பண்ணாங்க. அப்போ எங்கே முக்கியம், பரம்பொருள் என்பது அங்கு வருகின்றது. அதுவும் சாதாரணமான பரம்பொருள் என்று அவர் சொல்லவில்லை,
பல உயிர்களையும் பல உலகங்களையும் படைத்து அவற்றை காத்து துடைக்கக்கூடிய ஒரு எல்லையில்லாத பரம்பொருள் என்று கடவுளை வர்ணிக்குது. இந்து சமயம் மட்டும்தான், சனாதன தர்மம் மட்டும்தான் கடவுளை இப்படி வர்ணிக்கக்கூடியது. பல உலகங்களையும் பல உயிர்களையும் படைத்ததும் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து மூன்று வேலைகளையும் செய்வதும், மூன்று வேலைகளுக்கு மூன்று கடவுள் வடிவங்களை தந்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி எல்லாம் செய்வது சனாதன தர்மத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட எல்லையாக பரம்பொருள் பரபிரம்மம் என்று நாம் அது சொல்லுகின்ற எல்லை இல்லாதது, நாமரூப பேதம் இல்லாதது, அந்த எல்லையாக பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல், ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே, பூரணத்திலிருந்து பூரணம் உருவாகின்றது, ஒரு பூரணத்திலிருந்து இன்னொரு பூரணம் உருவான பிறகும் அந்த பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது என்று நம்முடைய உபநிடத மந்திரங்கள் சொல்லுகின்றது. அந்த மந்திரத்தை அப்படியே அடையாளமாக முன் இருந்தபடி இருப்பது போல் அடுத்து வருது. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும். கன்னடம் களி தெலுங்கு நல்ல கவிதை நயமுள்ள தெலுங்கு, இனிமையான மலையாளம் துளு, இந்த மொழிகள் எல்லாம் உன்னுடைய உதரத்திலிருந்து, அதாவது தமிழ் மொழியிலிருந்து உதித்து ஒன்று பலதாக ஆன பிறகும் ஆரியம் போல், ஆரியம்னா இங்கே வடமொழி என்று எடுத்துக்கொள்ளலாம், அதால் உலக வழக்கு அடிந்தொழிந்து சிதையாவுன், இங்கே ஒரு கான்ட்ராவர்சியை வச்சுட்டாங்க. அப்போது இப்போ கேட்டால் நாங்கள் பரம்பொருளுக்காக சொல்லலை, நாங்கள் வந்து சொன்னது இந்த கன்னடம் களி தெலுங்கு கவின் மலையாளம் துளு இந்த மொழிகளை எல்லாம் அதில் சொல்லியிருக்கு, இதெல்லாம் இங்கே தமிழிலிருந்து பிரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கு, அது தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனாலேயும் ஆரியம் என்கின்ற அந்த சமஸ்கிருத மொழியை பற்றி இங்கே சொல்லியிருக்கு, சமஸ்கிருத மொழி வழக்கொழிந்து போனது, அதுபோல் வழக்கொழியாத தமிழ் என்று சொன்னதுனால இந்த மொழிகளுக்கு நோகக்கூடாது என்பதனால் நாங்கள் இதை கட் பண்ணோம், அந்த பரம்பொருளை பற்றி அதில் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லலாம். உண்மையிலே நாம் யோசித்து பார்த்தோம்னா தமிழ்மொழி மிக தொன்மையானது, எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனால் அதே கால தொன்மை சமஸ்கிருத மொழிக்கும் உண்டு என்பது பல ஆராய்ச்சி, தொல்காப்பியத்திலேயே சமஸ்கிருதத்தை பற்றியும் சொல்லியிருக்கின்றது, கடவுளை பற்றி சொல்லியிருக்கின்றது. ஆகவே இங்கே இந்த நம்முடைய சுந்தரம் பிள்ளை, சுந்தரம் பிள்ளையினுடைய பெயரே சமஸ்கிருதம் தான், அது வேற விஷயம். அப்போ கண்டிப்பாக ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து, ஆரியத்தை போல சமஸ்கிருதத்தை போல நீயும் ஒழிந்து போகவில்லை என்ற எண்ணத்தில் அவர் பாடியிருக்க மாட்டார். ஏன்னா இந்த பாடலிலேயே அங்கங்கே வரக்கூடியது வதனம், பரதம், கண்டம், திலகம், இதெல்லாமே திராவிடம், இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள், சந்தேகம் வேண்டாம். தமிழ் தாயை வாழ்த்தக்கூடிய நீராரன் கதலெடுத்த அவளையும் சமஸ்கிருத வார்த்தை இல்லாமல் வாழ்த்த முடியாது. அப்படி தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்தவைகள், தமிழும் சமஸ்கிருதமும் தாயும் தந்தையுமாக இருந்து பிற மொழிகள் வந்தது, அதுதான் உண்மை. யாக என்ன சொன்னாலும் சரி இதுதான் உண்மை. அப்போது இந்த இடத்துல பரத கண்ட திகழ் பரத கண்டம் எனதில், அதானது இந்த நிலமடந்தைக்கு, நிலமாகிய பூலோகமாகிய பெண்ணுக்கு அழகான வதனமாக முகமாக திகழக்கூடிய பரத கண்டத்தில் சுந்தரம்பிள்ளை பரதம் என்கின்ற வார்த்தை அங்கே ஏன் உபயோகிக்கின்றார் என்று சொன்னால் மகாபாரதத்தினுடைய சம்பவத்தில் வரக்கூடியதுதான் பரதம். பரதன் என்கின்ற மன்னன் ஆண்டதனால், அதாவது சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் பிறந்த பரதன் என்கின்ற மன்னன் ஆண்டதனால் தான் இந்த நாடுக்கு பாரத நாடு என்று பெயர் வந்தது. அந்த பாரதம் என்கின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தான் அவர் இங்கே கூறுகின்றார். கூறிய சுந்தரம்பிள்ளை கண்டிப்பாக ஆரியத்தை குறைத்து கூறியிருக்க மாட்டார். சாதாரணமாக ஒரு இந்த போல என்கின்ற வார்த்தைக்கு பொருள் எடுக்கும்போது இரண்டு எடுக்கலாம். உன்போல் அவன் இல்லை அப்படின்னா ஒன்ன மாதிரி அவன் இல்லை, அந்த இடத்துல உன்ன மாதிரி அவன் நல்லவன் இல்லைன்னு எடுக்கலாம், உன்ன மாதிரி அவன் கெட்டவன் இல்லைன்னு எடுக்கலாம். புரியுது இல்லையா? இப்போ இங்கே ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழுந்து சிதையாவுன், இப்போ ஆரிய மொழி எப்படி உலக வழக்கு அழிந்து சிதையாமல் இருக்கின்றதோ, ஏன்னா காலத்தொன்மையானது, பல ஆயிரம் ஆண்டு தொன்மையானது ஆரிய மொழியும் தமிழும். இந்த சமஸ்கிருத மொழி எப்படி
வழக்கழிந்து ஒடிந்து போகாமல் இருக்கின்றதோ அதுபோல் நீயும் சிதையாமல் இருக்கின்றாய். எப்படி? உன்னுடைய உதரத்திலிருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு மொழிகள் எல்லாம் வந்த பிறகும் நீயும் சிதையாமல் இருக்கின்றாய். புரியுதா? அப்போ அதுவும் நாம் எக்ஸாம்பிள் எடுத்தா கன்னடமானாலும் சரி, தெலுங்கானாலும் சரி, மலையாளமானாலும் சரி, அங்கே பார்த்தோம்னா மேக்சிமம் வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருதம் தான் இருக்கும். இந்த சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்ததுனால வந்த மொழிகள் தான் இவை என்பதற்கு இதுதான் அடையாளம். அப்போ கண்டிப்பாக சுந்தரம் பிள்ளை அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து போனது அப்படி இல்லாமல் ஆரியத்தை போல நீயும் உலக வழக்கு அழிந்து போகாது, இன்னும் திறமையாக இளமையோடு இருக்கின்றாயே என்றுதான் அவர் வாழ்த்திருப்பார் என்று எனக்கு புரிகின்றது. நிறைய பேருக்கு புரியவில்லை. அவர்களுக்கு தேவை மொழி அரசியல். மொழி அரசியலில் விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆரியம் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகின்ற சொல்லக்கூடிய முட்டாள்களிடம் நான் கேட்கின்றேன். ஜெர்மனியில் சமஸ்கிருதத்துக்காக வேண்டி பல்கலைக்கழகம் வச்சிருக்காங்க. உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போனதுனாலயா இந்தியாவிலேயும் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது? உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போனதுனாலயா ஆந்திராவில் ஒரு கிராமமே சமஸ்கிருத கிராமமாக இருக்கின்றது? உலக வழக்கு அழிந்ததுனாலயா? சமஸ்கிருத பாரதி என்கின்ற அமைப்பின் மூலமாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சமஸ்கிருதம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். உலக வழக்கு அழிந்ததுனாலயா? அட உலகனுடைய தொன்மையான இலக்கியங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிடதங்கள் எல்லாம் இருப்பது சமஸ்கிருத மொழியில். அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய நாங்களெல்லாம் இருக்கும் வரைக்கும் அது எப்படி வழக்கொழிந்து போகும்? எனக்கு சமஸ்கிருதம் வலது கண் என்று சொன்னால் தமிழ் இடது கண். இரண்டு மொழிகளும் இரண்டு கண் என்று நாங்கள் மதிக்கின்றோம். ஆகவே மொழி குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எனக்கு பக்கத்தில் கலையக்காலை பக்கத்தில் மீனச்சல் என்று ஒரு கிராமம் இருக்கின்றது. அங்கே அந்த மீனச்சல் கிராமத்தையும் சமஸ்கிருத கிராமமாக மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கேயும் ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் அழகாக மமநாம என்று சொல்லி பேசுகின்ற சமஸ்கிருதத்திலே அவர்கள் பேசும்போது மிக அற்புதமாக இருக்கின்றது. இப்படி சமஸ்கிருதம் இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றது. இந்து மதமும் ஆலயமும் பாரதமும் உயிருடன் இருக்கும் காலம் வரை சமஸ்கிருதமும் தமிழும் உயிருடன் இருக்கும். இவை என்று அழிகின்றனவோ அன்று முதலில் அழிவது தமிழாகத்தான் இருக்கும். அதற்காக இடம் கொடுக்காமல் இந்த மொழிகளை காக்க எல்லாவற்றையும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மொழிகளை நேசிக்கக்கூடிய புத்தி தமிழகங்களுக்கு உண்மையாகவே வரட்டும். தீராவிடங்களுடைய மயக்கத்திலே மயங்கி மொழிகளை சண்டையிட்டு பிரிய வேண்டாம் என்று வேண்டி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.